கர்ப்பிணி பெண்கள் வீட்டு வேலை செய்யலாமா வேண்டாமா? செய்யலாமா வேண்டாமா? இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்குதானே? நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே வந்து எல்லா வீட்டு வேலையும் செய்யலாம், செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க என் பொண்ணு ஏற்கனவே வீக்காக தான் இருக்கா டாக்டர், அவளுக்கு போய் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அவளுக்கு ஏற்கனவே அவள் வீக்காக தானே இருக்கா, அப்போ அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஆச்சுன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஹாய், நான் டாக்டர் சுகன்யா, மகளிர் மற்றும் மகப்பேர் ஸ்கேன் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஸ்கேன்ஸ் அல்ட்ராசவுண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர், திருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு வேலைகள் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே உங்கள் உடம்புல ஹார்மோன்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல்ஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ப்ரெக்னன்சி சமயத்தில் இட் வில் பி மோர் இன்டென்ஸ். அதாவது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நார்மலாகவே நம்ம இடுப்பு எலும்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். அப்படி அது ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக வேலை செய்யும்போது நீங்கள் அந்த மசில்ஸ்க்கோ லிகமெண்ட்ஸ்க்கோ அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். டென்த் லேடிஸ் வீட்டு வேலை செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்னால் செய்யலாம் செய்யக்கூடாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யலாம் பட் வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் இல்லை அதிகமாக உங்களுக்கு வலி கொடுக்குற வேலை அது எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் காமெடி பண்ணேன், இப்போ பண்ணுறேன்னா. கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் தூக்குறது. வெயிட் தூக்குறதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து குடல் தூக்குவாங்க. ஒரு படத்துல பாத்துருக்கீங்களா, தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அது உங்களுக்காக தான் பாடிருக்காங்க. நீங்க வெயிட் தூக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண தெரியணும் ரெண்டு பக்கமும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை தூக்காதீங்க. ரொம்ப அதிகமா வலி இருந்துச்சுனாலும் தூக்காதீங்க. குடம் தூக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நீங்க ஒரு பேபியை வச்சிருக்கீங்க வயித்துல, அதுவே ஒரு வெயிட் தானே உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குடம் தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஏற்கனவே அதிக ஸ்ட்ரெயின் தான் கொடுக்குமே தவிர உங்களோட பெல்விக் மசில்ஸுக்கு உங்க இடுப்பு எலும்புகளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்காது. அதிகமான ஸ்ட்ரெயின் நீங்க உங்களே படுத்துக்கிற மாதிரி தான் அர்த்தம். குடம் தூக்குறீங்க, இல்லை டாக்டர் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு நல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போய் நான் தான் குடம் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் இறக்கங்கிற ஹெர்னியா வரக்கு சான்சஸ் இருக்குது. ஹெர்னியா மட்டும் இல்லை, ஒரு சில சமயம் பிளாசென்டல் ரப்சர், பிளாசென்டல் அப்ரப்ஷன் சொல்லுவோம், அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்குது. ப்ளீடிங் ஆச்சுன்னா ப்ரீடம் லேபர் ஆகும், அப்போ குறை பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் இந்த குடம் தூக்குறது, வெயிட் தூக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். இந்த வெயிட் தூக்குறதுல ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, துணி துவைக்கிறது. துணி துவைக்கிறதுமே வந்து வெயிட் நீங்க அந்த கல் அடிக்கிறீங்க. சோ அப்போ உங்களுக்கு அதிகமான முதுகு வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ பெட்டர் நீங்க துணி துவைக்கிறீங்கன்னா இல்ல அப்படின்னு சொன்னா வேற யாருக்கையாவது கொடுத்து துணி துவைச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. டிரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. வீடு கிளீன் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, வீடு கூட்டலாம், அதாவது பெருக்கலாம், மாப் போடலாம், அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற சேர் தூக்கி அங்கே வைக்கிறது, கட்டில் சரியா இல்லை, கொஞ்சம் அடியிலலாம் குனிஞ்சு நான் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் நவுத்த பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, பீரோ எனக்கு பிடிக்கல, வேறு பீரோ வேணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து இந்த மாதிரி ஹெவி ஆப்ஜெக்ட்ஸை நகர்த்துறது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிளீனிங்லேயே, அதாவது வீடு கிளீன் பண்ணுறதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒட்டடை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்று அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறது தப்பு கிடையாது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் ஏறுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஹைட்டில் நீங்கள் ஏறும்போது நீங்கள் விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் அது என்ன படம், ராஜ்கிரண் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, மீனா கூட ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க மேலே இருக்கிற ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஏறி நின்று விழுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் ஏதாவது ஹைட்டில் இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது கூப்பிட்டுட்டு அப்புறமா எடுங்க. நீங்களாவே ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டோ இல்லை சேர் எடுத்து போட்டோ ஏறி நின்று அதை எடுக்கணுமோ இல்லை க்ளீன் பண்ணுமோ அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ப்ரெக்னென்சிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த வேலைகள்லாம் செய்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ பெட்டர் டூ இட் ஆஃப்டர் யுவர் ப்ரெக்னென்சி. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஸ்டூல் மட்டும் இல்லைங்க, ஏணி போட்டு கூட ஒரு சில பேர் ஏறுறாங்க, நான் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி 7வது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஏறுனீங்க அப்படின்னு சொன்னால்
இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு நீங்க விழுகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நீங்க கேட்கலாம் எப்படி நான் விழுவேன், நான் நல்லா பேலன்ஸ்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் உமனுக்கும் ப்ரெக்னென்சி இருக்கிற ப்ரெக்னென்ட் ஆன விமனுக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மாறும். ஸோ உங்கள் அப்டமன் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால அந்த கிராவிடேஷனல் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் தடுமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏணியில் ஏறி போய் க்ளீன் பண்ணுறது, ஏதாவது வேலை செய்யறது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யறீங்கன்னு சொன்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் பெட் டாக்ஸ் இருக்குது, அதாவது வீட்டில் வளர்க்குற நாய் பூனை எதாவது வளர்க்குறீங்க, ஆடு மாடு இதை வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாதுங்க, ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் வந்து அனிமல்ஸ் வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி சமயத்தில் அந்த பெட்ஸ் கூட நீங்கள் உங்கள் வளர்ப்பு பிராணிகள் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா எஸ்பெஷலி பூனை வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் கான்டை அப்படின்னு சொல்லி, சாரி நான் பயமுறுத்துல நினச்சிக்காதீங்க, அது ஒரு பாரசைட். அந்த பாரசைட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனையோட மோஷனில் வந்து அங்கங்கே யூஸ்வலாக மோஷன் போகும்ல அனிமல்ஸ், அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து இருக்கிற பாரசைட் வந்து உங்களுக்குள்ளே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அப்படி உள்ளே போச்சுன்னா டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன் நிறைய வரும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் அது உங்கள் பேபிக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ பேபிக்கு ஏதாவது கண் ப்ராப்ளம், வயிறு தொந்தரவு, அந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வச்சுருக்கீங்க, எஸ்பெஷலி நாய் பூனை ஏதாவது வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்துக்கோங்க. என்ன கொஞ்ச நாள் தானே, டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பெட்ஸ் பக்கத்துலேயே போய் வச்சுக்கலாம், கூப்பிட்டு வச்சுக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம். பட் ப்ரெக்னென்சி சமயத்தில் உங்களோட நாய் பூனைகள் வளர்ப்பு பிராணிகள்ன்றது கொஞ்சம் விலகியே இருங்க. ஆமா, சச்சின் வந்திருக்காக. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியே கிளம்பும் போது ஏதோ எஸ்பெஷலி ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவங்களும் அவங்க கூட போவாங்க. போங்க, பட் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் அந்த எக்ஸிபிஷனில் ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் வரும்ல, அதாவது ராட்டினந்தூரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற கோஸ்டர் ரைட்ஸ்லாம் நீங்கள் போகாதீங்க. பிகாஸ் என்ன, அப்படி போகும்போது உங்களுக்கு நிறைய சான்சஸ் ஆஃப் ப்ரீ மெச்சோர் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் 3வது மாதம் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜாயிண்ட் வீலை ஏறி நீங்கள் சுற்றி வரும்போது உங்களுக்கு அதிக மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லி நான் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, வாமிட்டிங் வந்துடுங்க. ஸோ அதனால அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது அக்ரிவேட் ஆகும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி, இது வீட்டு வேலையில் ஒரு இது கிடையாது, நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அவாய்ட் ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வெளியில் யாராவது போனாங்கன்னா நீங்கள் கூட போய் நின்று பார்த்துட்டு வாங்க. பெட்டர் நீங்கள் அதில் ஏறி நீங்கள் அதில் விளையாடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்ம டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சமையல் செய்வீங்க, அப்போ வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் வந்து உங்கள் கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப நேரம் நின்று செஞ்சுட்ருக்கீங்க, இது சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் நின்றுட்டு செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிளட்டு வந்து நார்மலாக கீழே தான் கிராவிடேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அதிக இடுப்பு வலி கொடுக்கறதா இருக்கட்டும், அதிக ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி உங்கள் கால்களில் வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங் பண்ணுற எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போது க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆசிடாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃபினாயிலாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கெமிக்கல்ஸாக இருக்கிறத பார்த்து வாங்காதீங்க. ஏன்னா பிகாஸ் அதை நீங்கள் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு ஃபியூம்ஸ் வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து அதை சுவாசிக்கிறது உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரெத்லெஸ்னஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரெத்லெஸ்னஸ்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூச்சு திணறல் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வாங்கும் போதே க்ரீன் சீல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற கெமிக்கல்ஸாக, அதாவது ஹார்ஷ் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து வாங்கிக்காங்க. அப்படி வாங்கும்போது இக்கோ ஃப்ரெண்ட்லி, அது ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல ஃபினாயில், ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆசிட் யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பெட்டர் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த வேலையே வேண்டாங்க, வேற யார்ட்டையாவது கொடுத்து போன சொல்லுங்கள். இந்த மாதிரி சமயத்தில் இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கீழே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் குனிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டபக்கடின்னு குனிஞ்சு அதை எடுத்துடாதீங்க. பிகாஸ் ஏன்னா வந்து நீங்கள் குனியறது வந்து உங்கள் இடுப்பை எலும்பை தான் நீங்கள் பெண்ட் பண்ணி குனியிற மாதிரி இருக்கும். ஸோ சடனாக நீங்கள் குனிஞ்சு எதுவுமே தென்ன திங்ஸும் எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் எடுக்கணும்னு சொன்னாக்கா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு
உங்களோட பெண்ட் கால் முட்டி இருக்குல்ல, அந்த முட்டி தான் உங்களை அந்த இடத்துல பெண்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணுமே தவிர தடார்னு குடிஞ்சு திங்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்காதீங்க. அதிக ஸ்ட்ரெயின், உங்களுக்கு பேக் பெயின் வரும். பிரெக்னன்சி சமயத்தில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. நீங்கள் எந்தெந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதுவும் எப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்றதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பெட்டர் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.